சாதி ஹாப்பின்னு சொல்லும் பொழுது அனுகிரிமா அவர் தானாகவே ஒரு சட்டத்தை உருவாக்கி நமக்கு தந்திருக்கிறார்கள், அதை நாம் பின்பற்றுகிறோம் என்றல்ல. அனுகி மதவி என்றால் அனுகிரிமா அவர்களே சட்டங்களை அவர்களே உருவாக்கி கொண்டு நமக்கு தந்திருக்கிறார்கள், அதை நாம் பின்பற்றுகிறோம் என்பதல்ல. ஷாபி மதுஹபு என்றால் பகவானுக்கும் ஹபீருக்கும் ஷாபிமா கொடுக்கிற விளக்கத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற அவ்வளவுதான். ஹனபி மதுஹப் என்றால் என்ன? குர்ஆனுக்கும் ஹதீதுக்கும் ஹனபிமாம் கொடுக்கிற விளக்கத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்றார்கள். ஆக நாம் மதுஹபை பின்பற்றுகிறோம் என்று சொன்னாலும் கூட யதார்த்தத்தில் குர்ஆனையும் பின்பற்றுகிறோம், ஹதீதையும் பின்பற்றுகிறோம். ஆனால் ஒரு கூட்டம் இருக்கிறது, மதுஹபு வேண்டாம் என்று சொல்வார்கள், குர்ஆனையும் ஹதீதையும் பின்பற்றுகிறோம் என்பார்கள். அவர்கள் குர்ஆனை பின்பற்றுவதில்லை, ஹதீதையும் பின்பற்றுவதில்லை, அதுதான் யதார்த்தம். இப்படி ஒரு நிறைய சொல்லலாம், உதாரணத்தில் நிறைய சொல்லலாம். குர்ஆனை நாங்களே புரிவோம் என்றார்கள், ஹதீஸை நாங்களே புரிவோம் என்றார்கள். கூப்பிட்டு அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரு மஅலூமாத், ஹஜ்ஜு என்பது ஒரு அறியப்பட்ட மாதங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனை சொல்லிட்டான். நீங்க குர்ஆன் தான் பின்பற்றுவோம், சஹாபிகளை கூட பின்பற்ற மாட்டாங்க நீங்க. இப்ப எங்களுக்கு சொல்லுங்க, அறியப்பட்ட மாதங்கள் குர்ஆன் இருக்குதுல்ல, என்னென்ன சொல்லுங்களேன். குர்ஆன்ல இப்படி இருக்குது சொல்லுங்க, ஹதீஸ்ல இப்படி இருக்குது சொல்லுங்க. சரியான ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக கிடையாது. சஹாபிகள் தான் நமக்கு அறிவிக்கிறார்கள். ஷவ்வால் மாதம், துல்காதா மாதம், துல்ஹஜ் மாதத்தில் 10 நாட்கள், இந்த விளக்கம் சஹாபி மூலமாகத்தான் வருகிறது. ஆனால் இந்த கூட்டம் சொல்கிறது சஹாபியையும் பின்பற்ற மாட்டோம், நாங்கள் வகையை தான் பின்பற்றுவோம் அப்படி சொல்றதே பொய் தான். ஏன் தெரியுமா? வகையை பின்பற்றுவது என்றால் என்ன? குர்ஆனை பின்பற்றுவது, அதையை பின்பற்றுவது தானே. சஹாபிகளை பின்பற்றுவது என்பதும் வகிதான். ஏன் வகி சொல்கிறது பின்பற்றுங்கள் என்று? ஆகவே பின்பற்றுகிறோம். அஸ்ஸாபி கூன அவ்வளவும் நிலன் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபூஹும் பி இஹ்சானின் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும். சஹாபிகள் முந்தியவர்கள், முதன்மையானவர்கள், அன்சார் தோழர்கள், முஹாஜிர் தோழர்கள், ஒட்டுமொத்தமாக எல்லா தோழர்களையும் அல்லாஹ் உள்ளடக்கிட்டான். ஒன்றும் மாஜி தோழராக இருப்பாங்க, அல்ல அன்சார் தோழராக இருப்பாங்க, அல்ல கலகமாக சொல்லிவிட்டான். மகாந்தோட அன்றோடு வல்லதீன தபூஹும் பி இஹ்சானின், அந்த சஹாபிகளை பின்பற்றுகின்ற நன்மக்கள் நம்மெல்லாம். நம்மளாம் இப்போ பின்பற்றுவோம் சஹாபிகளை, நம்மளை அல்ல குர்ஆனை சொல்லிவிட்டான். நமக்கு என்ன பரிசு இருக்கிறது? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொறுந்து கொண்டான், அவர்களும் அல்லாஹை பொறுந்து கொண்டார்கள். அல்லாஹின் பொருத்தம் நமக்கு கிடைத்து விட்டது. ஏன் சஹாபிகளை நம்ம பின்பற்றுறோங்கிறதுனால. وَأَعَدَّلَهُمْ جَنَّاتٍ تَجْرِي இவர்களுக்கான சொர்க்கத்தை அல்லாஹ் தயார் செஞ்சு வச்சிருக்கலாம். தகத்தகள் அங்காது, அந்த சொர்க்கத்துக்குள்ளே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. காலிதீனதியாவதா, அந்த சொர்க்கத்திலே இவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள், எக்காலமும் இருப்பார்கள். நமக்கு தான், நமக்கு சொர்க்கம் தயாராக இருக்குது. ஏன் சாணங்கள் பின்பற்றோம்ல, சாணங்கள் பின்பற்றினா உங்களுக்கு சொர்க்கம் உண்டு, நிரந்தரமாக இருப்பீங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொன்னது தாலிக்கல் ஃபௌஸுல் அஸீம், அதுதான் மகத்தான வெற்றி. இப்போ நம்ம வெற்றி பாதையில் இருக்கிறோம் சஹாபிகளை பின்பற்றினால. இப்போ இவ்வளவு பலன்கள் நமக்கு கிடைக்கிறது. சஹாபிகளை பின்பற்ற மாட்டோம் என்று கூறுபவர்களுக்கு இதில் எதுவுமே கிடையாது. சஹாபிகளை பின்பற்ற மாட்டோம் என்று யாராவது சொன்னால் எதை பொருத்தம் அவர்களுக்கு இல்லை? இந்த வசனத்தின் பிரகாரம் சஹாபிகளை பின்பற்ற மாட்டோம் என்று யாராவது சொன்னால் சொர்க்கம் இல்லை. இந்த வசனத்தின் பிரகாரம் சஹாபிகளை பின்பற்ற மாட்டோம் என்று யாராவது சொன்னால் வெற்றி இல்லை. இந்த வசனத்தின் பிரகாரம் இப்ப நான் கேட்கிறேன், சஹாபிகளுக்கு வகையா வருகிறது பின்பற்றுவதற்கு என்று அப்பாவும் இளைஞர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். சஹாபிகளுக்கு வகை வருகிறது, ஆகவே பின்பற்றுங்கள் என்று யார் சொன்னார்கள்? வகை சொல்கிறது பின்பற்றுங்கள் என்று, ஆகவே பின்பற்ற வேண்டும் என்கிறோம். குர்ஆன் வகை தானே, அந்த வகை சொல்லுது பின்பற்றுங்க சஹாபிகள் என்று, ஆகவே சேர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ குர்ஆனை பின்பற்றுகிறோம் என்று சொல்வது வார்த்தைக்கு மட்டுமல்ல, வாழ்க்கைக்கும் தான் என்பதை நிறைவேறவீங்க. அதனால சஹாபியை பின்பற்றும் ஹஜ்ஜு மாதம் குறிப்பிட்ட மாதம் என்பது குர்ஆனிலும் இல்லை, சரியான ஹதீஸிலும் இல்லை. சஹாபா பெருமக்கள் அறிவிக்கிறது தான். சஹாபிகள் இல்லாமல் இவர்கள் மாதத்தை மாற்றத்தை புரிய முடியுமா? நான் கேட்கிறேன், இன்னும் பல கேள்வி இருக்குது, இன்னும் பல கேள்வி இருக்குது. அண்ணன் இல்லாய் ஹம்சஹு, இந்த வசனம் மட்டும் சொல்றேன். அதாவது நன்றி.